திருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு 12 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க கூட இந்த நிகழ்ச்சிகளை கேட்கவும் காலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவும் நீங்கள் எழுப்பி உட்கார வைங்க. அவங்களுக்கு காலையிலே உற்சாகமாக ஒரு காஃபி டீ கொடுத்து பிஸ்கெட்லாம் கொடுத்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைங்க. வாலிப பிள்ளைகளை கேட்க வைங்க. உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைகளை அது சந்திக்கும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். அது என்றைக்குன்னு தெரியாது, அது இன்றைக்காக இருக்கலாம் இல்லையா. அதனால் நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்வோம். தேவன் நிச்சயம் அதுக்குரிய பலனை நமக்கு கொடுப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம், புக் ஆஃப் ரோமன்ஸ், இதை தான் நம்ம படிச்சுட்டு வரணும். இந்த உலகத்தில் கொஞ்ச நேரம் அப்படி எல்லாத்தையும் கவனித்து பார்த்து, செய்திகள், பேப்பரில் வர்ற விஷயங்கள், தொலைக்காட்சியில் சம்பவங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக கூட இருக்குது. என்னென்னா, என்னடா இந்த உலகம் இவ்வளோ பெரிய பாவத்தில் போயிருக்கே, இவ்வளவு அசுத்தமாக இருக்கே, கேள்விப்படாததெல்லாம் நம்ம கேள்விப்படுறோமே, இப்போல்லாம் இவ்வளவு கொடூரமான மனிதர்கள் ஆயிட்டாங்களே, ஏன் இந்த மாதிரிலாம் ஆயிட்டாங்க. பிறக்கும்போது எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம், குழந்தைங்க நல்லா தானே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா தானே வளர்கிறாங்க. ஆனாலும் எப்படி இந்த உலகம் இப்படியெல்லாம் மாறியது, அசுத்தமாகிவிட்டது, இது என்ன செய்யறது என்று நல்ல உள்ளங்கள் பாதிக்கப்படுவது உண்மைதான். இதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா இல்லைங்களா? அந்த காரணம் என்னன்றதை தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். மனுஷன் அடிப்படையிலே கெட்டவன் அப்படின்னு சிலர் முடிவு பண்ணிடுறாங்க. மனுஷன் பிறக்கும் போதே பாவத்தோடையே பிறக்கிறான் அப்படின்னு சிலர் முடிவு பண்ணுறாங்க. இல்லை இல்லை, பிசாசனுடைய தந்திரங்களால் மனுஷன் இப்படி ஆயிட்டான், என்னென்னமோ காரணங்களை நாமெல்லாம் கேள்விப்படுறோம், பேசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் இப்படிப்பட்ட ஒரு அசுத்தமான வாழ்க்கையில் அவன் இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இது ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்கும். இதை நாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இது ரொம்ப பிரயோஜனமான செய்தி. என்னென்னா, நம்முடைய நண்பர்களுக்கும் தேவனற்ற மனிதர்களுக்கும் ஜீவனுள்ள தேவனை இன்னும் அறியாதவர்களுக்கும் இதை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டு போய் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். செய்தி போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம். திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களுக்கு அருமையான ஒரு நாளாகவும், அறிவுடைய ஒரு நாளாகவும், தெளிவுடைய ஒரு நாளாகவும், கர்த்தரிடத்தில் சேரக்கூடிய ஒரு அன்பான வேளையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சகோதரர்களே, நம்முடைய தொடராக ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். உங்கள் கையில் ஒரு பேனாவோடு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 21லிருந்து 28 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் மனிதனை பார்த்து 4 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அதாவது, தேவனை எனக்கு தெரியாது என்று சொல்கிற மனிதன் இந்த 4 குற்றச்சாட்டுகளுக்குள்ளே இருக்கிறான். நீங்களும் நானும் கூட அதற்குள் இருக்கலாம். ஆகவே இந்த காலை ஒரு அவசரமான ஒரு வேளையாகவும், நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான வேளையாகவும் இதை எண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கும் பாசத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நாளில் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது உங்கள் இருதயமானது ஏதோ ஒரு பழைய புளிப்பான போதகத்தின் கீழே, தவறான ஒரு வழியின் கீழே, கோபமான ஒரு மனநிலையில் இல்லாமல், மாறாக தேவனுடைய வசனம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்று உங்கள் கண்களை கூர்மையாக்கி கொண்டு படிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்கிறேன். 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும், அப்போ உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் தேவன் யாருன்னு தெரியுன்றார். அதனால தான் 20வது வசனத்தில் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எல்லா மனுஷனுக்கும் தேவனை தெரியும்,
தெரியலன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத ஒரு தொழிலாகவும் ஒரு அதிபுத்திசாலித்தனமாகவும் சில பேர் வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியாதுங்கன்னு. உதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நீதிமன்றத்தில் நிற்கிற ஆள் பார்த்திங்கன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனால் தேவனுடைய ஞாயிற்றுப்பில் நிற்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. 21வது வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்திருக்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவு கர்த்தருக்கு உரிய மகிமையை அவர்கள் செலுத்தவில்லை. அதனுடைய விளைவு அவருடைய சிந்தனை கெட்டு போய்விட்டது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து விட்டது. அதாவது ஒரு துளி கூட வெளிச்சமில்லாத ஒரு இடத்துல, கும் இருட்டு என்று சொல்லுவார்களே அப்படிப்பட்ட ஒரு இருட்டில் நீங்கள் உள்ளே போனால் நீங்களும் ரொம்ப அவஸ்தையோடு கூட எல்லாவற்றையும் தடவி பார்க்குற ஒரு மனிதனாக தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, பார்வை இருந்தும் அங்கே பயன் இல்லை, நம்முடைய கைகளால் தடவி பார்த்து தான் உள்ளே வர வேண்டியிருக்கும். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாத ஒரு மனிதனுடைய இருதயம் இருளடைந்து விட்டது. Their hearts become darkened. இப்போது இருதயம் இருளடைந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? நம்ம தெருக்களில் சந்திக்கிற ஒரு பைத்தியத்தை போல் இருப்பான். இன்றைக்கு சமுதாயத்தில் தேவனை மகிமைப்படுத்தாத மக்களை தேவன் ஒரு பைத்தியத்தை போல பார்க்கிறார். 22வது வசனம் பாருங்கள், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. கொஞ்சம் முன்னால் நான் பைத்தியம்னு சொல்லும்போது ரொம்ப அவசரமாக சொல்லிட்டேனோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? தேவனுடைய பார்வையில் அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் விக்கிரக வழிபாடு செய்கிற ஆள் தன்னுடைய மனசாட்சியில் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான் என்பதை அது அவனுக்கே தெரியும். தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறது, தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவரை மகிமைப்படுத்த அவருடைய ஜாதியும் அவருடைய பாரம்பரியமும் அவருடைய மூடதனமும் அவர்களை தடை செய்கிறது. அவர்கள் தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து விட்டது என்று பார்க்கிறோம். 2வதாக, தேவன் அழிவற்றவர். God is eternal. மனிதனும் மிருகங்களும் இயற்கையும் அழிவுள்ளது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போது அழிவில்லாத தேவனுடைய ரூபத்தை அழிவுள்ள மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மனிதன் மாற்றுகிறான். ஏற்கனவே அவனுடைய இறுதி இருண்டு போய் அறிவு கெட்டு போய் பைத்தியகார நிலைக்கு வந்துவிட்ட மனிதன் என்ன செய்கிறான்? இப்போது தேவனுடைய ரூபத்தை, அழியாத தன்மையை அழிவுள்ள தன்மைக்கு ஏதுவாக கொண்டு வருகிறான். இந்த நிலைமையை இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பார்க்கிறோம், சமுதாயத்தில் பார்க்கிறோம், எவ்வளோ படித்த ஆளும் அதே நிலையில் இருக்கிறத பார்க்குறோம், படிக்காத ஆளும் கூட அதே நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த கடவுள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுக்கு படிப்பு பணம் உதவலை, பயன்படலை, எல்லாம் இருந்தும் கூட அவன் முட்டாளாகவே இருக்கான். கவனிப்போம், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் 1, பறவைகள் 2, மிருகங்கள் 3, ஊரும் பிராணிகள் 4 ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ரூபம்னா தோற்றம்னு அர்த்தம். இப்போது கடவுளை மனிதனாக பார்க்கிறான், மனித கடவுளாக ஆணையும் பெண்ணையும் சிலையாக வடிக்கிறார்கள், மிருகங்களை சிலையாக வடிக்கிறார்கள், பறவைகளை சிலையாக வடிக்கிறார்கள், ஊரும் பாம்பு போன்றவைகளை அவர்கள் சிலையாக வடிக்கிறாங்க. ஆக அழியாத தேவனுடைய தன்மையை அழிவுள்ள மனிதன்
மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இவைகளுடைய தோற்றத்திற்கு ரூபத்திற்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். இரண்டு காரியங்கள் இதுவரைக்கும் பார்த்தோம். மூன்றாவது பாருங்கள், 25வது வசனம். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது. தேவனுடைய சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து நீங்கள் கேட்கணும். உதாரணமாக உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு மதத்தில் வேணாலும் இருங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, அங்கே சத்தியம்னு ஒன்று இருக்கா? ஏன்னா இந்த சத்தியம் என்பது ஒரு ஜீவனுள்ள தேவனை மட்டும்தான் காட்டும், மற்றதெல்லாம் பொய்யாக தான் இருக்கும். த ட்ரூத் ஆல்வேஸ் ரிவீல்ஸ் இட்டர்னல் காட். வித்தவுட் இட்டர்னல் காட் தெர் இஸ் நோ ட்ரூத். ஆக இந்த சத்தியம்ன்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது தேவனோடு தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தேவனை விட்டுட்டு தனியாக சத்தியத்தை பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவரே சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். ரோமர் 3:4. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. உம்முடைய வசனமே சத்தியம், அதனாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17:17. சகோதரர்களே, தேவனை பற்றிய சத்தியத்தை என்ன செய்துட்டாங்களாம் பாருங்கள், 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. இப்போது சத்தியன்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் ஓடியது பொய். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி. எப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போது தேவன் நம்மை உண்டாக்கினார், அதான் பைபிளில் சொல்கிற சத்தியம். தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் பாவத்தை வெறுக்கிறார். இதெல்லாம் சத்தியம் தானே? இதுக்கு நேர் எதிரடியாக ஒன்று சொன்னால் அது பேர் என்ன? பொய். கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் பொய். ஆக சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனாகிய ஒருவரை வேத வசனத்தின்படி பின்பற்றாத எந்த மதத்தினரும் யாரும் கூட பொய்யின் கீழ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் மிகுந்த தாழ்மையோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை அன்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்கிற, ஏதோ நான் வந்து முகத்தின் மீது விட்ட ஒரு குத்தை போல நீங்கள் எண்ணாமல், இது உங்கள் இருதயத்திலே நான் வருடி சொல்கிற தாழ்மையோடு சொல்கிற சத்தியமாக எண்ணுங்கள். தேவனையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. God and the truth cannot be separated. தேவன் சொன்னால் முதல்ல அவர் இடத்துல சத்தியம் இருக்கணும். பொய் பேசுகிற ஆள் மனிதனாக தான் இருப்பான். அப்போது ஒரு மனிதன் உண்டாக்குற கடவுளும் கூட பொய் பேசுவார்கள். தேவன் சத்தியபரராக இருக்கிறார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி. இப்போ அந்த தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றும்போது பொய் என்ன சொல்லுது? கடவுள் உலகத்தை உண்டாக்கினார் என்பதை இல்லை, இயற்கை தானாக உண்டானது. இது பொய். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆகவே தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். பொய்யை பின்பற்றும்போது சத்தியம் என்னன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. சகோதரில், நம்ம ஊரில் பேச்சு வழக்கில் இப்படி சொல்லுவாங்க, மலையின் மேலிருந்து இந்த குடமானது உருண்டு கீழே விழுந்து இப்படி நசுங்கி போச்சு அடையாளம் தெரியாமல் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோ ஒரு ஆள் மலை மேலே இந்த குடத்தை எடுத்துகிட்டு போயிருக்கான், தண்ணியோடு தவற விட்டுட்டான். அது உருண்டு 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 நசுங்கி போய் கீழே வந்து சேர்ந்தது. அதிலிருந்து தண்ணீரும் கொட்டி விட்டது. அந்த தவளையினுடைய உருவமும் நசுங்கி போனதுனால அடையாளம் தெரியாமல் போச்சு.
அது மாதிரி மனிதர்கள் எப்போ தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தலையோ, எப்பொழுது அவர்கள் சத்தியத்தை மாற்றிவிட்டார்களோ, இந்த நிலையில் அவங்க கீழே இறங்கி வரும்போது அவங்களுடைய மனது முற்றிலும் பாழாய் போய்விட்டது. அவருடைய ஆத்மா முழுக்க கெட்டு போயிற்று. 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது முதல்ல அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், இரண்டாவது அவருடைய மகிமையை அழிவுள்ளதாக மாற்றினார்கள், மூன்றாவது அவருடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றிக்கொண்டார்கள். இப்போது கடவுள்ன்ற அந்த எண்ணமே, அந்த யோசனையே இல்லாத அளவுக்கு அவங்க இறுதி மாறிப்போச்சான். ஒரு கல் நெஞ்சுக்காரர்களாக மாறிட்டாங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்ததுனாலே, இப்போ நம்ம போய் எவ்வளோ தான் எடுத்து ஜனங்களுக்கு சொன்னாலும், சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும், அந்த சோதேம் குமாராவில் இருந்த மக்களைப் போல சிறியோரிலிருந்து கிழவன் வரைக்கும் தகாதவைகளை செய்ய அவர்கள் விரும்பினார்களாம். அதுபோல் இன்றைக்கு தேவனை பற்றி கொண்டிருக்கிற அந்த அறிவை அவர்கள் இழந்து விட்டார்கள். தே டோன்ட் வாண்ட் டு ரிட்டைன் காட் இன் தர் நாலேஜ். தேவனை பற்றிய அறிவை அவர்களுடைய மனதிலே வைத்துக்கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுதான். சில ஆள் இருக்கான், மனைவியை விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு வேற யாரோடு ஓடி போவான். 20-30 வருஷம் ஆனால் கூட அந்த மனைவி குழந்தைங்க ஞாபகமே அவனுக்கு வராது. அதை யாராவது பார்த்து கேட்டால், ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா, உங்களுக்கு ஒரு மனைவி குழந்தைங்க இருக்காங்களேண்ணா இல்லைங்களே, இந்த மாதிரி சொல்கிறாலே நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஒரு அருமையான மனைவி குழந்தையும் விட்டுட்டு போன ஒரு கணவன் வேறு ஒருவர்களோடு வாழும்போது அவனுடைய மைண்டிலிருந்து, அவனுடைய மனதிலிருந்து அந்த நினைவு, அந்த அன்பு, தன் மனைவியை பற்றிய எண்ணம், தன் குழந்தையை பற்றிய அன்பு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அந்த மனது ஒரு சூன்யமாக, வெறுமையாக அது போனதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் எத்தனையோ சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். அதுபோல தான் மனிதர்கள் எத்தனை முறை மரணத்துக்கு ஏதுவாக ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தாலும், எத்தனை முறை விபத்துகளிலிருந்து தப்பி வந்தாலும், எத்தனை சோகங்களே அவர்கள் கடந்து வந்தாலும், இந்த ஜீவனுள்ள ஒரு தேவனை தேட மனசாட்சியே இல்லாமல், மனதே இல்லாமல், விருப்பமே இல்லாமல், யோசனையே இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு, ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. பிகாஸ் தேர் இஸ் நோ வே தே கேன் எக்ஸ்கியூஸ். அவர்கள் தங்களை தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம், அவர்களுக்கு தேவன் தெரியும், அவருடைய மகிமை தெரியும், அவருடைய சத்தியம் தெரியும், அவரை பற்றிய அறிவு தெரியும். இந்த 4 அடுக்குகளையும் இழந்து விட்ட மனிதன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மரண நிழலில் வாழ்கிற சமுதாயத்தில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:29 முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய், புறம் கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாய், தேவ பகஞ்சருமாய், துராக்குதரும் பண்ணுகிறவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், வீம்புக்காரராய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவளுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவளுமாய், சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர்களாயிருக்கிறார்கள் என்று
தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுவர்களுமாயிருக்கிறார்கள். அதாவது தேவனை அறிந்து மகிமைப்படுத்தாதவர்கள், தேவனுடைய மகிமையை அழிவுக்கு நேரான மனிதர்களோடு ஒப்பிடுகிறவர்கள், சத்தியத்தை மாற்றுகிறவர்கள், தேவனை பற்றிய அறிவை இழந்து விட்டவர்கள் மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் அவர்களே மரணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க விரும்புகிறாங்களாம். மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாள் என்று தேவன் தீர்மானித்த நியாயமான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் கவனிங்கள், அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுகளுமாக இருக்கிறார்கள். இந்த உலகம் எப்படி போச்சு என்று பார்த்தீங்களா? இப்போது முற்றிலுமாக தவறான ஒரு கோணத்தில் போயிடுது. நாளுக்கு நாள் எல்லாமே மாறிட்டே வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உண்மைதான். உஷ்ணம் கூட பாருங்கள், நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகினே வருது, தண்ணீர் இல்லாமல் போகுது, இயற்கை சுருங்கி விட்டது, மனுஷனுடைய கோரமான பாவ வாழ்க்கை அதிகமாக போய்விட்டது. தேவனை விட்டு விலகி இருக்கிற மனிதன் மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரிந்தும் மற்றவர்களும் அதே மரணத்துக்கு உட்பட வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாக இருக்காங்களாம். தன்னையும் காப்பாற்றிக்கல, மற்றவனையும் காப்பாற்ற விடலை. இந்த சமுதாயத்தில் நடக்கிற கொடிய கொடுமைகளில் ஒன்று, மரணத்துக்கு உட்பட்டவர்கள் மற்றவர்களுடைய மரணத்தை விரும்புகிறவளாக இருக்கிறாங்க. நான் தான் சாகிறேன், நீயாவது பிழைச்சிக்கன்னு சொல்கிறதுக்கு மனசாட்சி இல்லை. நீ சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்துக்கொள், மரணத்துக்குள் வாழு. இப்படி தான் நம்முடைய நாடு, சமுதாயம், தேசம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. சகோதரர், இந்த காலையில் வாசித்த இந்த கடுமையான ஒரு வேத பகுதி இது யாருக்கோ சொல்லப்பட்டது என்று நீங்கள் எண்ணாமல், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் சொன்ன வார்த்தைகள் என்று அறிந்து நடுங்கி தேவ சமூகத்திலே திரும்பவும், தேவனிடத்தில் அன்பு கூறவும், தேவனை மகிமைப்படுத்தவும், சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கவும், சத்தியத்தின்படி நடக்கவும், சத்தியத்தை மனதில் கொண்டு இருக்கவும் வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதித்து நாளைக்கு உங்களை சந்திப்பேன் என்று கூறி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, ஒளிவு மறைவில்லாமல் உமது வசனங்களை தைரியமாக சொல்ல எடுத்து காண்பிக்க அடியானுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த கடைசி நாட்களில் உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் தேவ பயத்தை அடைய வேண்டும் என்று செபிக்கிற தாய் தகப்பனையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கொடுமையான காலத்துக்கு மக்களை தப்புவையும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள். திருமறை நேர நேயர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருகிறீர்கள். இந்த வசனங்கள்லாம் புரிகிறதா? குறிப்புகள்லாம் எழுதுகிறீங்களே, அதை மறுபடியும் படிக்கிறீங்களா? தயவுசெய்து படிங்க. குறிப்பாக நீங்கள் ஜபக்குழுவாக கூடி வர நேரத்தில் இதையெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறதே, திருமறை நேர நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் நாங்கள் கேட்குறோமே, ஆனால் உலகத்தில் கையிலே வேதத்தை வைத்து கொண்டு இதிலிருந்து புறமான காரியங்களை பேசிக்கொண்டும் கடைப்பிடித்து கொண்டும் வருகிறார்களே, ஏன் இப்படி? கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுவீர்கள், சத்தியத்தை தேடுவீர்கள், உங்கள் புத்தி தெளிவடையும், வசனங்கள் உங்களை ஞானமுள்ளவர்களாக மாற்றும், கிறிஸ்துவை பற்றிய அறிவு அதிகமாகும். தேவன் அதுதானே விரும்புகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை பற்றிய அறிவை அடைய வேண்டும். இன்றைக்கு அறகுறையான சுவிசேஷம், அறகுறையான சத்தியம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தயவுசெய்து நீங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள். புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுகிறது, அதே சமயத்தில் தேவனுடைய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம்.
இதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டோம். ஆதி முதல், அதாவது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவன் நீதியையும் பரிசுத்தத்தையும் எப்படி கையாளுகிறார் என்பதை அறிந்து கொண்டீர்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தேவன் அவர்களை ஏன் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தேவன் ஏன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்? நீங்கள் இன்று கேட்ட சத்தியத்திலிருந்து சரியான பதிலை தெரிந்து கொண்டு எழுதுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-00882. செல்போன் 9385500882.